ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டெக்னிக்கல் ஃபுட். இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தானி வேலெட்ல உள்ள அமௌண்ட்டை இன்ஸ்டண்டா நம்ம பேடிஎம்க்கு வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோலயும் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். தானிய பாத்தீங்க அப்படின்னா, இதுவரை நீங்க வந்து யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அது வந்து 100% ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ற மூலியமாவே நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயா டெபிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃப்ரீயா சைன் அப் போனஸா ஒரு 100 rupees வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கான ப்ரோமோ கோடு நான் வந்து டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துருக்கேன். ப்ரோமோ கோட் பாத்தீங்க அப்படின்னா FC100 CC100 சொல்லி ரெண்டு ப்ரோமோ கோட் புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம டெக்னிக்கல் ஃபோர் சேனலை இதுவரை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானுக்கும் அதையும் நீங்க கிளிக் பண்ணி இது போல ஆல் செட் பண்ணீங்க அப்படின்னா, இது போல நாங்க நாம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸ் இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் உடனே கிடைக்கும். நீங்களும் வீடியோஸ் வந்து பாத்துலாம். அதோட நம்ம டெக்னிக்கல் ஃபோர்ட்டோ அபிஷியல் என்ன டெலிகிராம் சேனல் இருக்கு, இதை ஜாயின் பண்ணாம இருந்தாலுமே கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆஃபர்ஸ், அப்டேட்ஸ், பக்ஸ், ட்ரிக்ஸ், கேம்பெயின் இது போல A to Z எது வந்தாலுமே நான் இன்ஸ்டன்ட் வைஸ்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பா இதுல வந்து ஜாயின் பண்ணிக்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆஃபர்ஸ் வந்து பாக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தானி ஆப் எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, அந்த ப்ரோமோக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி அந்த 100 rupees வந்து கெட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ மேலே கேட்ட கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த ட்ரிக்கை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட பேடிஎம் ஆப்ல வந்து ஜஸ்ட் என்டர் ஆகிக்கங்க. என்டர் ஆகிட்டு இங்கே வந்து மேலே சர்ச் ஆப்ஷன் கொடுத்துங்க. சர்ச் ஆப்ஷன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கங்க. ரெண்டு RENT ரெண்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணி அப்படின்னா இது போல ரெண்டு பேமெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கங்க. அது ஜஸ்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இது போல ஒரு பேனர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. நல்லா பாருங்க, இது போல என்டர் லேண்ட் லோட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது போல உங்களுக்கு டீடெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது இங்க வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அதோட பேங்க் டீடெயில்ஸ் என்டர் பண்ணுங்க. அதாவது அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், நீ மொபைல் நம்பர் கொடுக்கலாம், கொடுக்காட்டி பிரச்சனை இல்லை. இது எல்லாமே டீடெயில் என்டர் பண்ணிட்டு வந்து ப்ரொசீட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்களா, ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க, நானும் கொடுத்துக்கிறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த டீடெயில்ஸ் நீங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர், அதாவது கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், அதையும் நீங்க என்டர் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்க தானி வாலெட்ல இருந்து வந்து எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற விரும்புறீங்களோ அதை வந்து என்டர் பண்ணிக்கங்க. இப்ப நான் வந்து ஒரு 107 வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு இங்க வந்து ப்ரொசீட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பாத்தீங்களா, அந்த ப்ரொசீட் ஆப்ஷன் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கங்க. லொகேஷன் ஆன் பண்ண சொல்லுங்க, லொகேஷன் ஆன் பண்ணிட்டு இது போல ப்ரொசீட் ஆப்ஷன், ப்ரொசீட் டு பேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், அதே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரொசீட் ஆகும். ப்ரொசீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டீடெயில்ஸ் இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. அதில் நீங்க வந்து என்ன டீடெயில்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க நீங்க ஆல்ரெடி பேமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து செலக்ட் பண்ணிருப்பீங்க, அந்த டீடெயில்ஸ் நீங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இங்க வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு செக்ஷன் இருக்கும். அந்த கிரெடிட் அந்த கிரெடிட் கார்டு செக்ஷனை ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு அந்த கிரெடிட் கார்டு செக்ஷன்ல டீடெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, கார்டு டீடெயில்ஸ். அந்த கார்டு டீடெயில்ஸ் உங்களோட தானி கார்டு உள்ள டீடெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணிங்க. அதாவது அந்த தானி கார்டில் போனீங்க அப்படின்னா அந்த கார்டு ஆக்டிவ்னு சொல்லியிருக்கோம். அந்த கார்டு டீடெயில்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டு டீடெயில்ஸ் 15 நம்பர் இருக்கும். அந்த 15 நம்பர் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட மந்த் இயர் எப்போ முடியுதோ அந்த மாதத்தையும் இயரையும் என்டர் பண்ணிட்டு அதோட CVV கோடு அதுலேயே இருக்கும், அது எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு பேன் சொல்லி கொடுங்க. நான் என்டர் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து என்டர் பண்ணிட்டேன். இங்கே வந்து பேன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், பே ஆப்ஷன் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, இப்போ ப்ராசஸிங்கில் இருக்கு பாருங்க, இப்போ வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டாப்அப்ல வந்து நெக்ஸ்ட் பாப்அப்ல வந்து இது போல உங்களுக்கு வந்து ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. தானியை நீங்கள் லிங்க் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணிருப்பாங்க. OTP என்டர் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், OTP என்டர் பண்ணிட்டு சமிட் ஆப்ஷன் ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன். சமிட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸிங்கில் இருக்கு பாருங்க, ப்ராசஸிங்கில் இருக்கு பாருங்க, பேமெண்ட் வந்து ப்ராசஸிங்கில் இருக்கு, பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ரிசீவ்டு சக்சஸ்ஃபுல்லி பாருங்க. இதுவுமே வந்து ப்ராசஸிங்காக இருக்குது. அங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு, இங்கே வந்து பேமெண்ட் வந்து ப்ராசஸிங்காக இருக்குது. மேலே பாருங்கள் டெபாசிட் ஆயிடுச்சு அமௌண்ட்டு. நான் லைவாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி கட்டுறேன். எந்த ஒரு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்கல, எந்த ஒரு இது மேலே உங்களுக்கு வந்து லைவாக ட்ரிக் வைஸில் உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள். ப்ராசஸிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ டேரெக்டாக உங்களுக்கு வந்து லைவாக வந்து போய் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப வந்து ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். ஹோம் பேஜுக்கு வந்து இங்கே வந்து பேலன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு பாருங்கள், இப்போ லைவாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ 107 rupees நான் வந்து என்டர் பண்ணேன். என்டர் பண்ணிட்டு இங்கே வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ தானியில் போய் பார்த்தோம் அப்படின்னா தானியிலே வந்து
இப்போ தானியிலே பாருங்க, எனக்கு வந்து அமௌண்ட் வந்து 107 rupees வந்து எனக்கு வந்து டெபிட் ஆச்சு. இப்போ சிம்பிள் ப்ராசஸை நீங்க யூஸ் பண்ணி இதே போல வந்து உங்க டானி வேலட்ல அமௌண்ட்டை ஈஸியாக வந்து உங்க பேடிஎம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன் வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து ரிசீவ் ஆயிரும். நான் வந்து ஒரு லைவாவாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டேன். கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி எல்லாருமே பயன்படுத்துங்க. டானியை இப்போ இதுவரை யூஸ் பண்ணாமல் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரோமோ கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். FC100 ஆர் CC100 ரெண்டு ப்ரோமோ கூட யூஸ் பண்ணி 100 rupees கெட் பண்ணுங்க. இதே போல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து 100 rupees வந்து கொடுக்காங்க. ஒரு ஒரு லிங்க் ஒரு ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி எல்லாருமே பயன்படுத்திக்கங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய ட்ரிப்ஸ் டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கன் மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.